ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாய் கிருபாஸ் கிச்சன். இன்னைக்கு புளி கூட நெய் சேர்க்காமல் ஒரு சத்தான, ஆரோக்கியமான, டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய ஒரு கப் சம்பா கோதுமை ரவை, அரை கப் துருவின வெல்லம், கால் கப் நல்லெண்ணெய், 15-20 திராட்சை, 10 முந்திரி, வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய்த்தூள். நான் இங்கே செக்கிலாட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பேக்கெட் நல்லெண்ணெய் தான் இருக்குன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்து அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைய விட்டுருவோம். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் ஒரு அரை கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை நல்லா தண்ணியோட கரைச்சி விட்டுடலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சி வந்தாச்சு, அது ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்து வச்சுருவோம். இப்போ பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அதில் முந்திரியை சேர்த்து வறுத்து பொன்னிறமாக எடுத்துப்போம். பாருங்கள், நல்ல பொன்னிறமாக இருந்திருக்கு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து திராட்சை சேர்த்து அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொறிஞ்சு வந்தாச்சு, அதையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ ரவையை சேர்த்து 2 நிமிஷம் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா கலந்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயோடு சேர்த்து நல்லா பொலப்பொலன் கலந்து வரணும். பாருங்கள், பொலப்பொலன் வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுருவோம். உங்களுக்கு கேசரி நல்லா தலை தலைன்னு வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்சு வந்தாச்சு, இப்போ ரவையை சேர்த்துருவோம். இப்போ தண்ணி சுண்டியாச்சு. இதில் கலருக்கு கேசரி பவுடர் சேர்த்து கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு கலர் வேண்டான்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ நல்லெண்ணெயும் சேர்த்து எல்லாம் ஒரு சேர கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த டைமில் கரைச்சி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கு. இப்போ பொடிச்சு வச்ச ஏலக்காய்த்தூள், வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து இறக்கிடலாம். இதோ சூப்பரான ஹெல்தி சம்பா கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக சுகர்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனாலே அவங்க ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது கோதுமையை தான். அப்படிப்பட்ட கோதுமையில் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற கோதுமையை விட கூடுதல் சிறப்பு இந்த சம்பா கோதுமைக்கு இருக்குது. இந்த கோதுமை ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை குறைக்கிறதோடு இல்லாமல் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது. மூட்டு வலி முதுகு வலியில் கஷ்டப்படுறவங்க சம்பா கோதுமையை பவுட்ரு பண்ணி அதில் தேன் கலந்து சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க சந்தேகமே இல்லாமல் சம்பா கோதுமையை ட்ரை பண்ணி வெயிட்டை குறைக்கலாம். இதில் சேர்ந்திருக்கிற நல்லெண்ணெய் கால்சியம் சத்து இருக்கிறதோடு இல்லாமல் புத்துநோய் செல்ஸையும் அடிக்கும் ஆற்றல் இருக்குதுன்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. பல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிற ஆயில் புல்லிங் ட்ரீட்மெண்ட்டை நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. வெள்ளத்தில் அயன் சத்து இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெள்ளம் நம்ம ஜீரண சக்திக்கும் உதவுது. இத்தனை மருத்துவ நன்மைகள் ஒருங்கே குவிஞ்சு இருக்க இந்த கேசரியை வாரம் 2 முறை நீங்களும் செய்து சாப்பிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.